ரைட். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இருக்கிறதுல சின்ன பருப்பொருள் அப்படின்னு எதை நினச்சிக்கிட்டு இருக்கோம், அணுவும் நினச்சிக்கிட்டு இருக்கோம், ஆட்டம். டாம்னா உடைக்கிறது, ஆட்டம்னா உடைக்க முடியாதுன்னு அர்த்தம். அதுக்கு மேலே சின்னதாக உடைக்க முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு, பட் அதுதான் கிடையாது. அதை உடச்சி போனோம்னா உள்ளே நிறைய விஷயம் இருக்குது, அதுக்குள்ளேயே அணுவி சின்னதாக உடைக்கலாம். நம்ம உடம்பெல்லாம் எதால் ஆணுச்சு, அணுக்களால் ஆனது தான் உடம்பு. நம்ம பார்க்கக்கூடிய எல்லா பருப்பொருளும் அணுக்களால் ஆனது தான். அணு எதால் சார் ஆணுச்சுன்னா ஒரு மூணு பேர், யார் யாருன்னு பார்த்துக்குவோம். அதுக்கு முன்னாடியே அணுவோட அமைப்பு இதுவரைக்கும் ஒரு மூணு பேர் கண்டுபிடிச்சிருக்காங்க, அதுக்கு மேலே இருக்காங்க. புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான், அணுவுக்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன சின்ன துகள்கள். இதுவும் இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க, பாசிட்ரானு அது இதுன்னு ஏகப்பட்டது இருக்காங்க, இன்னும் கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க. நிறையா சின்ன சின்ன துகள்லாம் சேர்ந்தது தான் அது அணு, சரியா? ரைட். இப்போ அணுவோட அமைப்பை பற்றி பார்ப்போம். அணுவின் அமைப்பு, ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம். இப்போ ஒரு வீடுனாக்கா எப்படி இருக்கும், ஒரு ஹாலு, பெட்ரூமு, கிச்சன் அது மாதிரி இருக்குல்ல, அது மாதிரி அணுகுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. பில்டிங் எப்படி ஒரு வீட்டுக்கு ஸ்ட்ரக்சர் இருக்குது, அது மாதிரி சென்டர் பாயிண்ட் இது இருக்கிறதுல இது சின்னது, சரியா? இது வந்து அணுக்கருன்னு சொல்லுவாங்க, மையப்புள்ளி, அணுக்கரு. நியூக்ளியஸ், அட்டாமிக் நியூக்ளியஸ் சொல்லலாம், நியூக்ளியஸ் சொல்லலாம். நியூக்ளியஸ் வார்த்தையை புரிஞ்சுக்கிட்டே வாங்க, அந்த வார்த்தையை வச்சே நிறைய நிறைய விஷயம் வரும். இங்கே யார் சார் இருப்பாங்க, இதான் வீடுன்னு வச்சுக்கோங்க. இங்கே யார் இருப்பாங்கன்னா புரோட்டான் இருப்பாங்க, தேவைப்பட்டால் நியூட்ரான் இருப்பார், தேவைப்பட்டால் புரோட்டான் கம்பல்சரி இருப்பார், ஓகேவா? அடுத்தது வீட்டுக்கு என்ன இருக்கணும், வேலி இருக்குமா, காம்பவுண்ட் சவர் இருக்குமா, அது மாதிரி காம்பவுண்ட் சவர். இங்கே தான் எலக்ட்ரான் இருப்பார், ஓகேவா? அதனால் இதுக்கு பேர் எலக்ட்ரான். இங்கே தான் சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கும். நாய் என்ன பண்ணும், ஒரே இடத்துல உட்காந்துருக்குமா? நாய் நமக்கு பாதுகாவலாம் தானே, இப்போ வீட்டுக்குள்ளெல்லாம் வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கான்னு கிடையாது, பாதுகாப்புக்காக தான் நாய் பூனையெல்லாம் நம்ம வச்சுருந்தோம், சரி? அப்போ நாய் என்ன பண்ணுறது, வேலியில் கட்டி வச்சுருக்கோம், அதை என்ன பண்ணும், சுற்றி சுற்றி வீட்டை நம்ம பாதுகாக்கும். அந்த மாதிரி எலக்ட்ரான் என்ன பண்ணும், இது இந்த இடத்துல சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும். இதுக்கு பேர் என்ன சார் அப்படின்னா எலக்ட்ரான் ஆர்பிட்டா. எலக்ட்ரான் சுற்றுவட்ட பாதை, எலக்ட்ரான் சுற்றுவட்ட பாதை, இதான் ஸ்ட்ரக்சர். அப்போ அணு கருவிலையாக இருப்பாங்க புரோட்டானும் நியூட்ரானும், அதான் வீடு மாதிரி. அதை சுற்றில என்ன இருப்பாங்க, எலக்ட்ரான், சரியா? ரைட். அடுத்தது ஒரு அணு அப்படின்னாக்கா புரோட்டான் எத்தனை இருக்கோ அத்தனை நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கும். கெமிஸ்ட்ரியில் என்ன டீட்டெயிலில் பார்ப்போம், இங்கே நம்ம இது தெரிஞ்சால் தான் ஃபிசிக்ஸில் உள்ளே போய் நிறைய விஷயம் பேச முடியும். மனப்பாடம் பண்ணக்கூடாது, லைஃபுக்கு மாற்றணும், அதனால தான் சொல்லித்தரேன். ஒரு அணு அப்படின்னாக்கா எத்தனை புரோட்டான் இருக்கோ, நம்பர் ஆஃப் புரோட்டான் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். எத்தனை நம்பர் ஆஃப் புரோட்டான் இருக்கோ அத்தனை நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கும். இப்போ வீட்டில் பெரிய ஆளுங்கன்னு வச்சுக்கோங்க, புரோட்டான்னா ஒரு ஆளுக்கு ஒரு நாய் பாதுகாப்பு அப்படி வச்சுக்கோங்க. வீட்டுக்குள்ளே யார் இருப்பாங்க, மனுஷங்க இருப்பாங்க, பீனா பெரிய ஆளுங்க. அப்போ பெரிய ஆளுங்க ஒரு ஆளுக்கு ஒரு நாய் பாதுகாப்பு அப்படி வச்சுக்கோங்க, அதுக்கு பேர் தான் அது அணு, ஆட்டம். இந்த நம்பர் ஆஃப் ஒரு ஆட்டமில் நம்பர் ஆஃப் புரோட்டானும் நம்பர் ஆஃப் எலக்ட்ரானும் ஈக்குவலாக இல்லை அப்படின்னாக்கா அதுக்கு பேர் அயனி, ஓகேவா? இங்கிலீஷில் என்னம்மா அயான். இதில் புரோட்டானோட எலக்ட்ரான் கம்மியாக இருந்தது, நம்பர் ஆஃப் புரோட்டான் இஸ்
கிரேட்டர் தேன் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னாக்கா அதுக்கு பேர் பாசிட்டிவ் அயான், நேரயணி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வார்த்தையை நீங்கள் எங்கே படித்தாலும் இப்படின்னா என்னென்னு கேள்வி கேட்டுட்டு அதுக்கப்புறம் போகணும், சும்மா வாச்சிட்டு போகக்கூடாது. அதுக்கு பேர் நேரயணி. பாசிட்டிவ் அயான் ஞானியானா கேட்டியானாமா பாசிட்டிவ் அயான் செக் பண்ணி சொல்லுங்கள். அதே புரோட்டானோட ஏன் இப்போ தெரிஞ்சுக்கலாம், எலக்ட்ரான் அதிகமாக இருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் என்னது, எதிரயணி. நெகட்டிவ் அயான் சரியா? சரி ரைட். இப்போ இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம், கேட்டையான் ஆ சரியா, நெகட்டிவ் வந்து ஆனியான் கேட்டையான். இன்னொரு பேர் பாசிட்டிவ் அயனுக்கு இன்னொரு பேர் கேட்டையான்னு சொல்லுவாங்க, நெகட்டிவ் அயனுக்கு இன்னொரு பேர் என்னது, ஆனியான். அதே மாதிரி சயின்ஸ் படித்தவங்களுக்கு ஓகே ரீகால் ஆன மாதிரி இருக்கும், கொஞ்சம் இதாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். சயின்ஸ் நம்ம டென்த்தோடு விட்டுட்டோம் சார், அதுக்கப்புறம் படிக்கல, நோ ப்ராப்ளம், பயப்படாமல் இதை மட்டும் கவனிச்சிட்டே வாங்க, கேள்வி கேட்டு புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்கள் சரியா. ஆமாம், பயம் இருக்கக்கூடாது, அதுவே எனக்கு சயின்ஸ் வராது அப்படின்னு நினச்சிங்கன்னா வராது, நமக்கு வரும் சரியா, புரிஞ்சிக்க ட்ரை பண்ணணும். உங்கள் ஆட்டிடியூடை பொறுத்து தான் நாலேஜ் கெயின் ஆகும், பார்த்துக்கோங்க. வராதுன்னு நினச்சிங்கன்னா வராது, வரும்னு நினச்சிங்கன்னா அது எவ்வளோ பெரிய விஷயமாக இருந்தாலும் கற்றுக்கலாம். சரி, இப்போ இந்த மூணு பேர் இருக்காங்க இல்லையா, அணு கூறுகள் மூணு பேர், காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஆட்டம் யார், புரோட்டான் எலக்ட்ரான் நியூட்ரான். இவங்களுடைய கேரக்டர் எப்படி சார் அப்படின்னா, இவங்களை வந்து பாசிட்டிவ் கேரக்டர், பாசிட்டிவ் கேரக்டர், பாசிட்டிவ் அதாவது நேர் மின்னூட்டம்னு சொல்லுவாங்க. எலக்ட்ரான்னாக்க நெகட்டிவ் எதிர் மின்னூட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, புரிஞ்சுக்கணும், அப்போ தான் மின்சாரம்லாம் புரியும். எதிர் மின்னூட்டம் நெகட்டிவ் கேரக்டர், அப்படி ஆப்போசிட்டு சரியா. அதனால தான் எப்பயுமே என்ன ஆகும், எதிர் எதிர் கேரக்டர் தான் என்ன ஆகும், அட்ராக்ட் ஆகும். அப்புறம் இன்னொன்று, காந்தம் இருக்குல்ல, நார்த்து போலு சவுத் போலு, நார்த்து 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 சவுத்து என்ன ஆகும், அட்ராக்ட் ஆகும். நார்த்து நார்த்து வச்சிங்கன்னா ரிப்பல் ஆகும், விலகி போகும். அதை தீர்மானிக்கிறதே இந்த ரெண்டு பேர் தான், எதிர் எதிர் கேரக்டர்னா அவன் அட்ராக்ட் ஆகும். அதனால தான் சென்டரில் புரோட்டான் இருக்குது, ஒரு புரோட்டான் இருந்தால் வெளியில் எத்தனை எலக்ட்ரான் சுற்றிக்கிட்டு இருக்கும், ஒரு எலக்ட்ரான் சுற்றிக்கிட்டு இருக்கும் சரியா. சென்டரில் ரெண்டு புரோட்டான் இருந்துச்சுன்னா ரெண்டு எலக்ட்ரான் சுற்றிக்கிட்டு இருக்கும். இவரோட ஈர்ப்பு விசையினால தான் நான் அதை எலக்ட்ரான் சுற்றிட்டு வருது. இந்த கேரக்டர் தான் எங்கே இருக்குது, சூரியன் இருக்கா, சூரியன் சூரியனை சுற்றி யார் சுற்றிட்டு வரா, பூமி சுற்றுதில்ல, பூமியா, இந்த கேரக்டர் தான். ஏன்னா சூரியனும் பூமியும் எதால் ஆனது, இந்த அணுக்களால் ஆனது தான், இதே கேரக்டர் தான் அங்கே இருக்கு. ஈர்ப்பு விசை, புவி ஈர்ப்பு விசைன்னு சொல்கிறான்ல, அது மாதிரி அணுவுக்குள்ளே ஒவ்வொரு அணுவுக்குள்ளே ஈர்ப்பு விசை இருக்குது. யார், அந்த புரோட்டான் பாசிட்டிவ் ஈர்ப்பு விசை இருக்கு இல்லையா, அதை யாரை அட்ராக்ட் பண்ணுறா, எலக்ட்ரானை, அதனால தான் சுற்றி சுற்றி வராரு. இல்லைன்னா எலக்ட்ரான் எங்கேயாவது ஓடி போயிடும். எப்படி பூமிக்கும் சூரியனுக்கு நடுவில் ஈர்ப்பு விசை இருக்குது, அதனால தானே அது பூமி சூரியனை சுற்றி வருது. இல்லைன்னா ஆயிரும் பூமி, அது பாட்டில் நேராக இங்கேயே போயிடும். பார்ப்போம், கேள்வி கேளுங்க, புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்கள் தயவு செஞ்சு. ரைட், இதுதான் மின்சாரம். இந்த எலக்ட்ரான் தான் மின்சாரம், வேறு எதுவும் கிடையாது. மின்சாரம் இருக்குல்ல, மின்னோட்டம் தமிழில். இந்த எலக்ட்ரான் என்ன பண்ணும், வீட்டுக்குள்ளே இருக்காது, ஓடி போயிடும், ஒரு சில எலக்ட்ரான் ஓடிடும். அதனால தான் நான் சொல்லுவேன் எப்பயுமே எலக்ட்ரானை பூனைக்குட்டின்னு சொல்லுவேன். பூனை என்ன பண்ணும், வளர்த்துற வீட்டிலே இருக்காது, ஓடி போயிடும் பக்கத்து வீட்டுக்கெலாம், அது மாதிரி ஓடி போயிடும், கிடு 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 கிடுன்னு இந்த எலக்ட்ரான் ஓடும். இப்படி ஓடுனா அதுக்கு பேர் தான் மின்னோட்டம், எலக்ட்ரிக் கரண்ட். அது ஓடும் பொழுது ஃபேன் ஓடுது, லைட் எரியுது, கெமிக்கல் ப்ராசஸ் நடக்குது, காந்தம் உருவாகும், இதெல்லாம் நடக்கும். சரி பாப்பா, அதெல்லாம்
அடுத்தது நியூட்ரான், நியூட்ரல் அப்படின்ற வார்த்தையிலேருந்து வந்தது தானே அது நியூட்ரான். நியூட்ரல், நியூட்ரல் என்ன அர்த்தம், கீர் போடுறீங்களா, நியூட்ரல் என்ன, ஃப்ரண்ட்லேயும் போகலை பேக்லேயும் போகலை நிற்கும், அதான் நியூட்ரல் தான். நியூட்ரான் பாசிட்டிவும் கிடையாது நெகட்டிவும் கிடையாது, ஓகேவா, அதான் நியூட்ரான். நியூட்ரல் இந்த நியூட்ரான் எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னாக்கா, ஒரு புரோட்டானும் சரியா ஒரு எலக்ட்ரானும் சேர்ந்தது, ப்ளஸ் ஒன்று புரோட்டான் எப்பயுமே ப்ளஸ் ஒன்றுன்னு சொல்லுவாங்க, எலக்ட்ரானை மைனஸ் ஒன்றுன்னு சொல்லுவாங்க, சேர்ந்தா என்ன ஆயிரும், ஜீரோவே. அப்போது ஒரு புரோட்டானும் ஒரு எலக்ட்ரானும் சேர்ந்து உருவானதான் அது நியூட்ரான். இந்த மூணு துகள்கள்லேயே பெருசு எதுவாக இருக்கும், விடிய விடிய கதை கேட்டு சிதைக்கிறாமல் சித்தப்பன்னு சொன்னானாமா, எங்க இப்போ தாங்க சொன்னேன், இது ரெண்டு சேர்ந்தது தான் ஒரு நியூட்ரானு, அப்போ எது பெருசாக இருக்கும் சிந்திங்க, சரியா மூளைக்கு வேலை கொடுங்க, கேள்வி கேளுங்க தயவு செஞ்சு, மனப்பாடம், ஐயோ இந்த மாதிரி கேள்வி நான் பார்த்ததே இல்லைங்க, இதுவரைக்கும் புரிஞ்ச வச்சு சொல்லுங்கள், பெரியார் சொன்ன மாதிரி தான், உனக்கு மூளை இருக்குது நீ சிந்தி, அறிவு இருக்குது சிந்தி அப்படிங்கிறார், அவ்வளோதான். அப்போ இருக்கிறதுல பெருசேது நியூட்ரான் தான். இதை வச்சு இன்னும் நிறைய விஷயம் இருக்குது புரிஞ்சிட்டு வந்தீங்கன்னா அங்கே வேலை, இருக்கிறதுல சின்னது இந்த மூணில் சின்னவர் யாருன்னா எலக்ட்ரான், கெமிஸ்ட்ரியில் டீட்டெயிலாக படிப்போம், ஓகேவா, மிடில் வந்து இவர். சரி, இந்த நியூட்ரான் ஏன் சார் ஃபார்ம் ஆனார் அப்படின்னாக்கா, ஒரே மாதிரி கேரக்டர் என்ன பண்ண முடியாது, ஒன்றா இருக்க மாட்டாங்க, இதோட கேரக்டர் தான் நம்மக்கிட்டே இருக்குது. காலேஜில் போயிருப்பீங்க, ஃப்ரெண்ட்ஸாக சேருவீங்க, கொஞ்ச நாள் என்ன ஆயிரும், அந்த ஃப்ரெண்ட்ஸ் கட்டாயி வேறு செட்டு சேர்ந்துருவீங்க, ஏன்னா ஒரே மாதிரி கேரக்டர் என்ன இருக்காது, பக்கத்தில் பக்கத்தில் இருக்க மாட்டாங்க, அதனால் அதே மாதிரி தான். அப்பாவுக்கு எந்த குழந்தைய பிடிக்கும், பெண் குழந்தைய பிடிக்கும், அம்மாவுக்கு அதுதான், இதான் விதி. ஏன்னாக்கா நம்ம உடம்பு உருவான அணுக்கள், நம்ம உடம்பு எதால் ஆனுச்சு, அணுக்களால் ஆனது, அதோட கேரக்டர் தான் நமக்கிட்ட இருக்கும், வேறு ஒன்றுமே கிடையாது, சரியா. சரி, இப்போ பாருங்கள், இப்போது இருக்குல்ல சின்ன பாட்டு அணுவில் அணுக்கரு தான், இப்போ இங்கே ரெண்டு புரோட்டான் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஏன்னா ஒன்று ஒன்று விலகி போயிடுமா, சேம் கேரக்டர் என்ன ஆகும், விலகி போயிடும், காந்த மாதிரியே தான், காந்தமே இதுதான் காரணம், காந்தத்துக்கு காரணமே இவங்க தான், மைனஸ் மைனஸ் இருந்தாலும் விலகி ஓடிடும், சரியா. அப்போ என்னாவது ரெண்டு ப்ளஸ் இருக்குது, அப்போ அணு ஃபார்ம் ஆகாது, அப்போ இவங்க ரெண்டு பேர்த்தையும் என்ன பண்ணணும், பிரித்து வைக்கணும், அதுக்காக ஒருத்தர் உருவானவர் தான் யார், நியூட்ரான், இதுக்காக தான் உருவானுச்சு, ஓகேவா. அப்போது ஒரு அணு, ஒன்றுக்கு மேற்பட்ட புரோட்டான் இருக்கக்கூடிய அணுக்கள் தன்னோட நிலைத்தன்மையில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு புரோட்டானையும் ஒரு எலக்ட்ரானையும் சேர்த்து உருவானது தான் இது நியூட்ரான், அதனால தான் அதுக்கு பேர் நியூட்ரல். அது எந்த நேர் மின்னூட்டத்தன்மையும் கிடையாது, எதிர் மின்னூட்டத்தன்மையும் கிடையாது, மின்னூட்டம் மற்ற துகள் எது நியூட்ரான், சரியா. சரி, இது வரைக்கும் மொத்தம் எத்தனை வகையான அணுக்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க சார் பூமியில் அப்படின்னா, 118 வகையான அணுக்கள், தனிமங்கள் படிச்சிருப்பீங்களே, அது அணுக்கள் தான், அணுக்களோட வகைகள் அதெல்லாம், ஓகேவா. 118 அது என்னென்னு கெமிஸ்ட்ரியில் பார்ப்போம். சரி, இது வரைக்கும் இப்போ இந்த பிரபஞ்சம் முழுவதும் மரம் செடி கொடி பூமி தங்கம் சூரியன் நிலா நம்ம உடம்பு நீங்கள் பார்க்கக்கூடிய எல்லா பொருள் வளிமண்டலம் எல்லாமே இந்த 118 தனிமங்களால் ஆனது தான், 118 வகையான அணுக்களால் ஆனது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையான அணுக்கள், ரைட், இவங்களால் ஆனது. அதை தான் சொன்னேன், ரெண்டே ரெண்டு தான் பிரபஞ்சத்தில், பஞ்சபூதம்லாம் கிடையாது, ரெண்டே பூதம் தான், ஒன்று யார், பருப்பொருள், இன்னொன்று ஆற்றல். சார் அப்போ ஆகாயம் அதெல்லாம் என்ன சார், அதெல்லாம் பருப்பொருளில் வந்துடும், ஆகாயம் பருப்பொருள், வேறு என்னென்ன இருக்குது, பஞ்சபூதம் சொல்லுங்கள் நரேந்திரராஜ், ஆ நிலமா, பஞ்சபூதம் எது, நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு,
இதில் இவங்க எல்லாருமே வந்துட்டு பருப்பொருள், கருப்பொருள் டெஃபனிஷன்லாம் சொல்லியிருக்கிறேன் வீடியோவில் வரும் பார்த்துக்கோங்க, வர லேட்டாக வந்தவங்க. நெருப்பு வந்துட்டு எதாலானது ஆற்றல், அது பருப்பொருள் கிடையாது, நெருப்பு நெருப்பு ஆற்றல், ரெண்டு பூதம்தான். இது என்றைக்கோ இதெல்லாம் ஆராய்ச்சி செய்கிறதுக்கு முன்னாடி சொன்னது, இன்னும் பிடிச்சி அதையே தூங்கிட்டு உக்காந்துருந்தா அறிவு வளரலன்னு அர்த்தம், முட்டாப்பைன்னு அர்த்தம். நம்மளை முட்டாளாகவே வச்சுருக்கிறானுங்க, வார்த்தையெல்லாம் மனப்பாடம் பண்ண பண்ணி வச்சு. ஆமாவா? நாம அப்புறம் தான் வந்து என்ன பண்ணுவான், மந்திரம் சொன்னாக்கா அப்படி பறப்பான், அதில் கெடுத்துட்டானுங்களாம் இங்கிலீஷ்காரங்க வந்து. மந்திரம் சொன்னால் நெருப்பாக பத்து நெருப்பு மழை பொழியுமாம்மா, மந்திரம் சொன்னால் மழை பெய்யுமாம்மா, கதையாக விட்டு அடிக்கிறானுங்க, என்னது சொல்கிறது. சரி, அடுத்தது இது இது இதை கற்றுக் கொடுக்குற டீச்சருங்களும் வேறு உட்காந்துருக்குறாங்க, மாணவர்களை விடுங்க. ஆ ஆமாம், சரி, அதெல்லாம் சும்மா ஏமாத்து வேலை. இதுதான் அடுத்து என்ன பண்ணலாம், பொருளோடை. அப்போ பருப்பொருள், பருப்பொருள்னா என்ன? எது ஒன்றுக்கு நிறையும் கன அளவு இருக்கோ அதுக்கு பேர் தான் பருப்பொருள். பார்த்தோமா? சரி, இந்த பருப்பொருள் மூன்று நிலைகளில் இருக்கும். பருப்பொருளின் மூன்று நிலைகள், த்ரீ ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர். என்னென்ன? திடம், திரவம், வாயு. இங்கிலீஷில் சாலிடு, லிக்விடு, கேஸ். எந்த பொருளாக இருந்தாலும் இப்படி மூன்று நிலை கொண்டு போக முடியும். நம்ம ஒன்லி என்ன பண்ணோம், தண்ணி தான் இருக்குன்னு நினச்சிக்கிட்டோம். ஆனால் பூமியில் சாதாரணமாக மூன்று நிலையிலையும் இருக்கக்கூடிய ஒரே பொருள் எது? தண்ணி. மற்ற பொருளாக ஒன்று கேஸாக இருக்கும், அல்லது சாலிடாக இருக்கும், அல்லது லிக்விடாக இருக்கும். சரியா? இது மட்டும்தான் மூன்று நிலையில் இருக்குது. பட் சாலிடாக இருக்கிறத நம்ம என்னவா மாற்ற முடியும்? லிக்விடாக மாற்றலாம். லிக்விடை என்ன பண்ணலாம்? கேஸாக மாற்றலாம். அதேமாதிரி கேஸாக இருக்கிறத என்ன பண்ணலாம்? லிக்விடாக மாற்றலாம். திரும்ப லிக்விடானது என்ன பண்ணலாம்? சாலிடாக மாற்றலாம். எப்படி சார்? சரி, இப்படி மூன்று நிலையில் இருக்கு இல்லையா, அந்த மூன்று நிலையில் இன்றைக்கி எப்படி எதனால் நடக்குது? மூன்று நிலையில் பொருள் இருக்குது, வெப்பத்தினால. இப்போ ஒரு வெள்ளைக்கட்டி எடுத்து போடுங்க பாத்திரத்தில், கான்செப்டை புரிஞ்சிக்கணும். நான் ஐஸ் கட்டியே எடுக்கலை, ஏன்னா அதே அதை அது மட்டும் தான் மூன்று நிலையில் கொண்டு போக முடியும்னு நம்ம நினச்சிக்கிட்டு இல்லை. வெள்ளைக்கட்டி இருக்கா, எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு என்ன பண்ணுறோம், ஹீட் பண்ணுறோம். வெள்ளைக்கட்டிக்குள்ளே கார்போஹைட்ரேட் இருக்கும், சுகர், அதெல்லாம் அப்படி. இந்த ஒவ்வொரு புள்ளியும் வந்து என்னது? ஒரு சுகர் மாலிகுல். இந்த ஒவ்வொரு புள்ளியும் நெருக்கமாக இருக்குது. இப்போ நான் ஹீட்டு கொடுக்குறேன், ஹீட்டு கொடுக்கும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னாக்கா, அந்த சுகர் மாலிகுல்லாம் என்ன ஆகும்? இப்போ தானே சொன்னேன், ஹீட்டு எனர்ஜி கிடச்சிதுன்னா ஒரு பொருள் ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகும், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகரும். இப்போ ஹீட்டு கிடச்சோன்னா அதில் உள்ள சுகர் மாலிகுல் என்ன பண்ணுவோம்? அதிரும், தள்ளி தள்ளி போகும். அப்போ அதிரும்பொழுதுனா அவன் தள்ளி தள்ளி போகும். அப்போ என்னவா மாறிடுறது? லிக்விடாக மாறிடும். பாகு இருக்கா? சக்கரை பாகு வந்துருச்சா? வெள்ளைப்பாகு. இங்கே என்ன இருக்குது? அந்த மாலிகுல் நெருக்கு நெருக்கமாக இருக்குது, ஹீட் ஆக ஆக தள்ளி தள்ளி போகிறாங்க. அப்போ என்னாவது? லிக்விடாக மாறுறாங்க. இங்கே என்ன இருக்குது? சுகர் தான், சக்கரை தான், அந்த ஒரு புள்ளி சக்கரை தான். பட் அந்த சுகர் மாலிகுலுக்கு நடுவில் கேப் மட்டும் என்ன ஆச்சு? அதிகமாகுது. அப்புறம் என்ன ஹீட்டு கொடுக்குறீங்க? சரியா, என்ன ஹீட்டு கொடுக்குறோம்? சுகர் மாலிகுல் நடுவில் கேப் என்ன ஆகும்? இன்னும் அதிகமாகும். அதான் கேஸ். வெள்ளத்தை கேஸாக மாற்ற முடியுமா? முடியுமா? முடியாதா? வெள்ளத்தை கேஸாக மாற்ற முடியுமா? வாயுவாக மாற்ற முடியுமா? முடியும். எப்படி? ஹீட்டு கொடுத்தீங்கன்னா. அதனால தான் பக்கத்து வீட்டில் ஏதாவது ஸ்வீட் செஞ்சாங்கன்னா நம்ம வீட்டில் வாசனை இருக்கும். எதில் மாற்றம் நடக்கலை? அதில் மாற்றம், அது சுகர் தான். பட் அவங்களை இந்த சுகர் மாலிகுலுக்கு நடுவில் இருக்கக்கூடிய கேப்பு தான் என்ன ஆகுது? அதிகமாகுது.
யார் அதிகமாகிறவர்? ஹீட்டு. ஹீட் இன்க்ரீஸ் ஆக ஆக வைப்ரேஷன் அதிகமாகி மாலிகுள் நடுவில் கேப் அதிகமாகும். அப்போ ஒரு பொருள் ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு, திடத்திலேருந்து திரவத்துக்கும் திரவத்திலேருந்து வாயுக்கும் மாறும். இப்போ பக்கத்து வீட்டிலேருந்து வந்ததில் அந்த கேஸு வாசனை வருதில்ல, அதை பிடிச்சி வெள்ளைக்கட்டியை மாற்ற முடியுமா? முடியாதா? முடியும். அந்த கேஸை பிடிச்சி அதில் உள்ள வெப்பத்தெல்லாம், இப்போ வெப்பம் அதிகமானதுனால அந்த கேஸாக மாறிச்சு, அப்போ ஹீட்டை இப்போ வரீங்க என்ன ஆயிரும்? லிக்விடாக மாறும். இன்னும் ஹீட்டை கம்மி பண்ணுங்க, சாலிடாக மாறும். அடை விட்டுருங்க. இப்போ பாகு காய்ச்சி வச்சுருந்தீங்களா, அடுப்பில் இருக்கிற வரைக்கும் பாகாக இருக்கும், அது தூக்கி கீழே வச்சுருங்க, கொஞ்சம் நேரத்தில் என்னாகும்? வெள்ளை கட்டியாக மாறிடுமா? எப்படி பாகு வெள்ளை கட்டியாக மாறுச்சு? அதோடய ஹீட்டு, அதுக்கிட்ட உள்ள ஹீட்டு குறைஞ்சோன்னா புரிஞ்சுச்சா? இப்படி எல்லா பொருளையும் என்ன பண்ணலாம்? இரும்பு நம்ம என்ன பண்ணலாம்? ஆ, இரும்பு என்ன பண்ணலாம்? நம்ம பூமியில் சாலில் ஸ்டேஜில் இருக்கும், ஸ்டேட்டில் இருக்கும், அதை ஹீட்டு கொடுத்தோம்னா என்னாகும்? லிக்விடாக மாறும். இன்னும் ஹீட்டு நிறையா கொடுத்தோம்னா என்னாகும்? ஆவியாகவே மாறும். ஆனால் அந்தளவுக்கு நம்மளால் ஹீட்டு கொடுக்க முடியாது. அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய, இப்போ பாருங்கள், இப்போது ஃப்ரிட்ஜுக்குள்ளேருந்து ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்து வெளியில் வைக்கிறோம். ஃப்ரிட்ஜிலேருந்து எடுக்கும் பொழுது மேலே, அது மேலே நீர் திவலை இருக்காது. இங்கே வந்து வச்சிட்டேன், மேலே என்ன இருக்கும்? நீர் திவலை வருதா? எங்கேருந்து வந்தது அது? எங்கேருந்து வந்துச்சு? வளிமண்டலத்தில் H2O மாலிக்யூல் சுற்றிக்கிட்டு இருக்கா? அதெல்லாம் என்ன பண்ணுவோம்? இது கூலிங்காக இருக்குல்ல, இதுக்கிட்ட எது வாட்டர் பாட்டில் கூலிங்காக இருக்கு இல்லையா, வாட்டர் பாட்டுக்கிட்ட ஹீட்டை இழந்துட்டு அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய அந்த கேஸ் H2O மாலிக்யூல் என்னாமோ நீர் திவலையாக மாறும். அதுதான் அது மேலே ஒட்டிக்கும். புரிஞ்சுதா? ஆமாம். அதே மாதிரி, ஆ ரைட், இன்னும் யோசிங்க, இதெல்லாம் புரிஞ்சுக்கங்க, புரிஞ்சுக்கங்க. அப்போ ஒரு பொருள் என்னாகும்? மூன்று நிலையில் இருக்கும், சாலிடு, லிக்யூடு, கேஸ். யார் காரணம் அதுக்கு? ஹீட்டு தான் காரணம். ஹீட்டு கொடுக்க கொடுக்க என்னாகும்? லிக்யூடாக மாறும். இன்னும் கொடுக்க 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 கேஸாக மாறும். அதில் உள்ள ஹீட்டை பறிச்சிக்கிட்டிங்கன்னா என்னாகும்? கேஸாக இருக்கிறது லிக்யூடாக மாறும். லிக்யூடாக இருக்கிறத என்ன ஹீட்டை பறிச்சிங்கன்னா நான் சாலி தான் வந்து. ஃப்ரிட்ஜ் என்ன வேலை செய்யுது தெரியுதா? ஃப்ரிட்ஜ் என்ன பண்ணும்? நீங்கள் வைக்கிறக்கூடிய பொருளில் இருக்கக்கூடிய ஹீட்டை அப்சர்வ் பண்ணி வெளியில் தள்ளிடும். அதனால தான் ஃப்ரீசரில் தண்ணியாக வைப்பீங்க, அதில் உள்ள ஹீட்டெலாம் பறிக்கும் ஃப்ரிட்ஜு. பறித்து என்ன பண்ணும்? வெளியில் தள்ளணும். லிக்யூடாக இருக்கிறத என்னவா மாறிடும்? சாலிடாக மாறிடும். அப்போ என்ன நடந்திருக்குங்க? அதில் உள்ள ஹீட்டை வந்து, இதில் மாலிக்குள்ளே எந்த சேஞ்சும் நடக்காது. இப்போ அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய கேஸு, வாட்டர் வேப்பர், நல்லா கவனிச்சிக்கோங்க, H2O மாலிக்குள் தான். தண்ணி இருக்குல்ல, நீர், வாட்டர், அதோட மாலிக்குள் என்னது? H2O தான். அதை ஃப்ரிட்ஜில் வச்சிட்றீங்க, ஃப்ரீசரில் வெப்பத்தெல்லாம் பறித்து வெளியில் அனுப்பிடுச்சு, என்னவா மாறிடும்? சாலிடாக மாறிடும், ஐஸ் கட்டியாக மாறிடும், ஐஸ் க்யூபாக மாறிடுது. அப்போயும் அதில் உள்ள மாலிக்குள் எடுத்துக்கிங்கன்னா என்ன இருக்கும்? H2O தான் இருக்கும். மாலிக்குள்ளே எந்த சேஞ்சும் நடந்திருக்காது, பட் அங்கே இருக்கக்கூடிய வெப்பநிலை, வெப்பநிலை மாற்றத்தினால என்னாவது? அதோட நிலையில் மாற்றம் அடையுது. இதெல்லாமே நம்மளை சுற்றியில் நடக்கிறது, இதெல்லாம் தெரியாதனால தான் ஜீவி பூமான்றான். அப்புறம் சாம்பல் வரும், அது வரும், அவன்கிட்ட போய் ஏமாந்துட்டு இருக்கும். இந்த சயின்ஸை புரிஞ்சு வச்சு நான் அவங்கள ஏமாற்றிட்டு இருக்கான். யார்? இந்த சாமியார் பசங்களாம். மூன்று நிலை முடிஞ்சா அடுத்து போகலாமா? போதும், இது பேசிக், இது போதும், அடுத்து போகலாம். இப்போ என்னென்ன பார்த்தோம்? அணுனா என்ன கரெக்டாக?
அணுவில் அமைப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம். அணுவில் யார் யாரெல்லாம் இருக்காங்க, அவங்களுடைய கேரக்டர் என்ன அப்படின்னு பார்த்தோம். அணுனா என்ன, அயனினா என்ன அப்படின்னு பார்த்தோம். ஓகேவா, ரைட். அடுத்தது ஒரு பொருளோட மூன்று நிலை, பொருளோட மூன்று நிலை. அது ஏன் அப்படி மூன்று நிலையில் இருக்குது அப்படின்னு பார்த்துருக்கோம். வராதவங்க ஃபஸ்ட்லேருந்து கிளாஸை பாருங்கள். இப்போ நாம் அடுத்து பார்க்க போகிறது மெஷர்மெண்ட், அளவீடு.